ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கோர்சஸ் இன் இக்னவ், அதாவது இந்திரா காந்தி நேஷ்னல் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் கோர்சஸில் பெஸ்ட்டான சர்டிஃபிகேட் கோர்சஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு அடுத்து வர வீடியோக்கள்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இக்னோவில் இருக்கக்கூடிய இந்த சர்டிஃபிகேட் கோர்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சொல்ல போகிறோம். ஸோ அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, அந்த எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாவில் என்னென்ன மாதிரியான சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்குது, ஒரு 10th பேசிஸில் என்ன மாதிரியான சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்குது, அப்புறம் 12th பேசிக்ஸில் என்ன மாதிரியான சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இனி வர வீடியோக்களில் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இக்னோவில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான சர்டிஃபிகேட் கோர்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான பேசிக் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ப்ளஸ் டூ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். சரி வாங்க, அது என்ன அந்த பெஸ்ட்டான அந்த சர்டிஃபிகேட் கோர்சஸ் என்னென்ன இருக்குது அந்த இக்னோவில் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த இக்னோவில் இருக்கக்கூடிய அந்த பெஸ்ட்டான சர்டிஃபிகேட் கோர்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் இன் பிஸ்னஸ் ஸ்கில்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டு அந்த பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸுக்கான பேசிக் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 6 மந்த்லேருந்து 2 இயர்ஸ் கோர்ஸாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சொல்லித்தராங்க. எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸில் என்னென்ன மாதிரியானதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே, ஒரு மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும் எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸில் வந்துட்டு நமக்கு சொல்லித்தராங்க. சர்டிஃபிகேட் இன் பிஸ்னஸ் ஸ்கில்ஸ். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் இன் பி கீப்பிங். ஸோ இந்த பீ கீப்பிங் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஹார்டிகல்ச்சரில் இது ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம், அதாவது தேனி வளர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த தேனி வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டு. பேசிக்காக இதில் வந்துட்டு 8th முடிச்சிருந்தாலே இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஸோ சர்டிஃபிகேட் இன் பி கீப்பிங். ஸோ மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் இன் யோகா. இந்த யோகா ஸ்டடீஸில் பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு கொடுக்காங்க. 6 மந்த்லேருந்து 2 இயர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான அந்த டியூரேஷன் அப்படிங்கிறது. எலிஜிபிலிட்டி 10th 12th வந்துட்டு முடிச்சிருக்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் ஐடி டிபார்ட்மெண்ட்டோடைய பேசிக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும், அப்புறம் லேட்டஸ்ட்டாக இந்த ஐடியில் வந்துட்டு என்னென்ன மாதிரியான டெக்னாலஜிஸ்லாம் அட்வான்ஸ்டாக இருக்குது, இது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் கோர்சஸில் நமக்கு வந்துட்டு சொல்லித்தராங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் இன் ஹியூமன் ரைட்ஸ். ஸோ இந்த ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது யாருக்காவது வந்துட்டு என்ஜிஓஸில் வேலை பார்க்கணும், இல்லை இந்த ஹியூமன் ரைட்ஸை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், அதாவது ஷார்ட் டியூரேஷனில் தெரிஞ்சுக்கணும், ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்துட்டு ஹியூமன் ரைட்ஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து படிக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது 10th 12th வந்துட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் இன் ஆர்கானிக் ஃபார்மிங். ஸோ அக்ரிகல்ச்சரில் இது ஒரு பேசிக், அது எப்படி பீ கீப்பிங் வந்துட்டு ஹார்டிகல்ச்சரில் அந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பார்ட்டோ, அதே மாதிரி இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரில் ஒரு பார்ட்டு, எப்படி இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு வந்துட்டு சர்டிஃபிகேட் கோர்ஸாக வந்துட்டு நமக்கு சொல்லித்தராங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் இன் விஷுவல் ஆர்ட்ஸ், அதில் அப்ளைடு ஆர்ட்ஸ். ஸோ விஷுவல் ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி ஸ்கில்லு அந்த இது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளைடு ஆர்ட்ஸ், ஸோ இந்த விஷுவல் ஆர்ட்ஸில் வந்துட்டு நமக்கு சொல்லித்தராங்க. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பெஸ்ட்டான சர்டிஃபிகேட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இக்னோவில் டியூரேஷன் அப்படிங்கிறது 6 மந்த்லேருந்து 2 இயர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட்ஸ் இன் கம்யூனிட்டி ரேடியோ. ஸோ கம்யூனிட்டி ரேடியோ அப்படின்னு எடுத்துக்கும் போது ஒரு ப்ராட்காஸ்டிங்கில் ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்யூனிட்டி ரேடியோ கோர்ஸை வந்துட்டு எடுத்து படிக்கலாம். சர்டிஃபிகேட் கோர்ஸ் 6 மந்த்லேருந்து 2 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. ஒரு ப்ராட்காஸ்டிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பேசிக்ஸ் முழுக்குமே நமக்கு வந்துட்டு சொல்லித்தராங்க. நெசசரியான அந்த டெக்னிக்கல்ஸ் இந்த ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் என்னென்ன அப்படிங்கிறத வந்துட்டு இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸில் வந்துட்டு நமக்கு சொல்லித்தராங்க. சர்டிஃபிகேட் இன் கம்யூனிட்டி ரேடியோ இக்னோவில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ இந்த 8 கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டான ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இக்னோவில். ஸோ இதை தவிர்த்து இன்னும் பெஸ்ட்டான அந்த சர்டிஃபிகேட் கோர்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது சர்டிஃபிகேட் இன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் அதாவது ஒரு இயற்கை சேதாரம் ஏதாவது ஒன்று நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இயற்கையாகவோ இல்லை செயற்கையாகவோ என்ன ஆகுது அப்படின்னா இந்த டிசாஸ்டர் நடக்குது அப்படின்னா அந்த டிசாஸ்டர் எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணணும், ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இக்னோவில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. சர்டிஃபிகேட் கோர்ஸாக வந்துட்டு இருக்குது. 6 மந்த்லேருந்து
டூ இயர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய டியூரேஷன். ஸோ டென்த்து ப்ளஸ் டூ தான் இதோடைய எலிஜிபிலிட்டி. அப்புறம் சர்டிஃபிகேட் இன் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன். ஸோ கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கும் போது ஒரு கன்சியூமராக ஒரு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய பொருட்கள் வந்துட்டு என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்குறோம். அந்த பொருட்கள் நம்ம வந்துட்டு வாங்கும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த லீகல் ரைட்ஸ் என்னென்ன, ஒரு கன்சியூமராக நமக்கு வந்துட்டு அந்த பொருட்களில் வாங்கிறது அந்த வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ரைட்ஸ் என்ன, கன்சியூமருடைய அந்த உரிமை என்ன, இது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் நமக்கு சொல்லித்தராங்க. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அந்த சர்டிஃபிகேட் கோர்ஸாக நமக்கு வந்துட்டு சொல்லித்தராங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் இன் சோஷியல் ஒர்க் அண்டு கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம். சோஷியல் ஒர்க்கு அது இதே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் ஸ்டடீஸாகவே இருக்குது, மாஸ்டர் இன் சோஷியல் ஒர்க் ஸ்டடீஸ் எம்எஸ்டபிள்யூலாம் இருக்குது. இதே பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் கோர்ஸாக நமக்கு வந்துட்டு சொல்லித்தராங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் ப்ரோக்ராமிங் ஆர்ட்ஸ் ஹிந்துஸ்தானி மியூசிக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சர்டிஃபிகேட் கோர்ஸாக வந்துட்டு இக்னவில் ப்ரெசென்ட் ஆகியிருக்குது. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் இன் கம்யூனிட்டி ஹெல்த்து, சர்டிஃபிகேட் இன் பவுல்ட்ரி ஃபார்மிங். பவுல்ட்ரி ஃபார்மிங்னா தெரியும், நம்ம வந்துட்டு கோழி பண்ண வைக்கிறது. ஸோ இதை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் கோர்ஸாக இக்னவில் ப்ரெசென்ட் ஆகியிருக்குது. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் இன் ஃபஸ்ட் எய்ட், ஒரு ஃபஸ்ட் எய்ட் எப்படி கொடுக்கணும் அது. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் இன் டூரிசம் ஸ்டடீஸ், சர்டிஃபிகேட் இன் ஃபேஷன் டிசைன், சர்டிஃபிகேட் இன் வாட்டர் ஹார்வஸ்டிங் மேனேஜ்மெண்ட். இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இக்னவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் கோர்ஸ் பெஸ்ட்டான சர்டிஃபிகேட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த தகவல் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் துணுங்குட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறு என்ன வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்லேயே சொல்லலாம். என்னுடைய பேஜஸ் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜஸ் ஃபேஸ்புக் பேஜஸ் இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.